வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். 74 மணி நேரத்திற்கும் மேலாக நீட்டிக்கும் மீட்பு பணி. மழை, மண் சரிவு என தடைகளை கடந்து தொடர்கிறது. சுஜித்தை பத்திரமாக மீட்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். முதல்வரிடம் கேட்டறிந்த பிரதமர் மோடி உறுதி. மீட்பு பணியை கண்காணிக்க 3 அமைச்சர்கள் நியமனம். முதலமைச்சர் பழனிசாமி தகவல். சுஜித் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும். திமுக தலைவர் ஸ்டாலின் விருப்பம். திருச்சி மாவட்டத்தில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த குழந்தையை மீட்கும் பணி 74 மணி நேரத்தை கடந்தும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நடுக்காட்டுப்பட்டியில் உள்ள வீட்டின் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த 2.5 வயது குழந்தை சுஜித் வில்சன் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5:30 மணி அளவில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்தான். குழந்தை சுஜித்தை மீட்கும் பணி 74 மணி நேரத்தை கடந்து தொடர்ந்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ஆழ்துளை கிணற்றில் 88 அடி ஆழத்தில் சுஜித் இருப்பதாக தெரிகிறது. இதனையடுத்து ரிக் இயந்திரம் மூலம் சுரங்கம் தோண்டும் பணி ஞாயிற்றுக்கிழமை இரவு தொடங்கப்பட்டது. முதல் ரிக் இயந்திரம் 35 அடி ஆழம் குழி தோண்டியது. அப்போது அந்த இயந்திரம் பழுதானது. பின்னர் 2வது ரிக் இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது. கடினமான பாறைகளால் 2வது ரிக் இயந்திரத்திலும் பழுது ஏற்பட்டதால் குழி தோண்டும் பணியில் தொய்வு ஏற்பட்டது. பின்னர் இயந்திரத்தில் ஏற்பட்ட பழுது உடனடியாக சரி செய்யப்பட்டு தொடர்ந்து சுரங்கம் தோண்டும் பணி மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2வது ரிக் இயந்திரம் 7 மணி நேரத்தில் 5 அடி குழி தோண்டியுள்ளது. ஆழ்துளை கிணறு அருகே இதுவரை 53 அடிக்கு குழி தோண்டப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ரிக் இயந்திரத்திற்கு பாறைகளை உடைக்க போர்வெல் இயந்திரத்தை பயன்படுத்த முடிவு எடுக்கப்பட்டது. போர்வெல் இயந்திரத்தின் மூலம் துளையிடும் பணி தொடங்கப்பட்டது. இந்த பணியில் 1,750 குதிரை திறன் கொண்ட போர்வெல் இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. போர்வெல் மூலம் பாறையில் துளைகள் இட்ட பின்னர் ரிக் இயந்திரத்தை பயன்படுத்த திட்டமிடப்பட்டது. 67 மணி நேரத்திற்கும் மேலாக குழந்தையை மீட்கும் பணி தொடர்கிறது. புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி 30 மணி நேரமாக தொடர்கிறது. ஆழ்துளை கிணற்றில் விழுந்த குழந்தை சுஜித் பற்றி முதலமைச்சர் பழனிசாமியிடம் கேட்டறிந்த பிரதமர் மோடி சுஜித் நலமுடன் திரும்ப பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது ட்விட்டர் பதிவில் தனது பிரார்த்தனைகள் இளம் மற்றும் தைரியமான சுஜித் வில்சனுடன் உள்ளதாகவும் சுஜித்தை பாதுகாக்க இருப்பதை உறுதிப்படுத்த அனைத்து முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பதிவிட்டுள்ளார். குழந்தை சுஜித்தை மீட்கும் பணியை கண்காணிக்க 3 அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் தமது ட்விட்டர் பதிவில் நடுக்காட்டுப்பட்டியில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த குழந்தை சுஜித்தை பத்திரமாக மீட்கும் பணி தொடர்ந்து முனைப்புடன் நடைபெறுவதாக கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்புக் குழு மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழு மட்டுமின்றி தீயணைப்புத் துறையினரும் காவல்துறையினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கனரக துளையிடும் இயந்திரங்கள் மற்றும் அதற்குரிய சாதனங்களுடன் வல்லுநர்கள் களத்தில் முகாமிட்டு மீட்பு நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறியுள்ளார். NLC, ONGC, LNT மற்றும் திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவன வல்லுநர்களின் வழிகாட்டுதலின்படி பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மீட்பு பணிகளின் நிலையை பொறுத்து மேலும் உதவிகள் கோரப்படும் என்றும் முதல்வர் பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் பயனற்ற ஆழ்துளை கிணறுகளை கண்டறிந்து உடனடியாக மூடுவதற்கு மத்திய குழந்தை பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஒவ்வொரு குழந்தையின் பாதுகாப்பும் உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் ஆணையம் உறுதியாக உள்ளதாகவும், மனித தவறுகளால் நிகழும் இத்தகைய சம்பவங்கள் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் எனவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும், மாவட்ட வாரியாக பயனற்ற ஆழ்துளை கிணறுகளை மாவட்ட ஆட்சியர்கள் கண்டறிந்து உடனடியாக மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை சுஜித் வில்சனை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து 4வது நாளாக 74 மணி நேரத்தை கடந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ரிக் இயந்திரம் மற்றும் போர்வெல் மூலம் தொடர்ந்து துளையிடப்படும் பணி மேற்கொள்ளப்படுகிறது. தற்பொழுதைய நிலவரம் பற்றி தொலைபேசி வாயிலாக கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் செந்தில்குமார். வணக்கம் செந்தில்குமார். வணக்கம் செந்தில்குமார்.
செந்தில்குமார் வணக்கம். செந்தில்குமார், நவீன ரிக் இயந்திரம் மூலம் எத்தனை அடி வரை இப்ப துளையிடப்பட்டிருக்கு, தற்பொழுதைய நிலை என்ன? வணக்கம் செந்தில்குமார். குழந்தை சுர்ஜித் கிணற்றில் மாற்றி இன்றுடன் 4 தினங்கள் ஆகின்றது. சுமார் 74 மணி நேரங்களை தாண்டி மீட்பு பணி இரவு பகலாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த மீட்பு பணியின் நேற்றிலிருந்து மிகப்பெரிய ரிக் இயந்திரங்களை வைத்து தோண்டப்பட்டதில் 40 அடியை தாண்டி தோண்டப்பட்டது. ஆனால் மிகுந்த கடினமான பாறைகள் இருந்ததால் இந்த பணிகளில் தொய்வு ஏற்பட்டது. இதனை அடுத்து இன்று மதியம் முதல் ஆழ்துல வீடுகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக பயன்படுத்தப்படும் போர்வெல்களை அமைத்து அதன் மூலம் சுமார் 40 அடியில் இருந்து 5 இடங்களில் 1 மீட்டர் நீளமுள்ள குழாயில் 5 இடங்களில் போர்வெல்களை சிறு சிறிதாக போட்டு அதன் பிறகு மிகப்பெரிய ரிக் இயந்திரத்தை வைத்து அந்த போர்வெலில் இருந்து மண் துகள்களை உடைத்து எடுக்கும் பணி. பெரிய போர்வெலில் ஆழ்துளை கிணறு அமைப்பது, அதை உடைப்பது, பெரிய ரிக் இயந்திரத்தில் உடைக்கப்பட்ட மண் துகள்களை அப்புறப்படுத்துவது என்று 2 பணிகளும் மாறி மாறி செய்து வருகின்றது. இதன் அடிப்படையில் ஏற்கனவே மிகப்பெரிய 2 ரிக் இயந்திரப்பட்ட 40 அடி பள்ளத்திற்கு கீழே தற்பொழுது போர்வெல்களில் 5 போர்வெல்கள் போடப்பட்டு ஒரே வெட்டத்திற்குள் 5 போர்வெல்கள் போடப்பட்டு அதில் 15 போர்வெல் போடப்பட்டிருந்தது. இதனை அடைத்து மிகப்பெரிய ரிக் இயந்திரம் மூலம் இந்த 15 இருந்த மண்ணை அகற்றும் பணி தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. சுமார் 4 இச்செயல்கள் நடைபெற்று வருகின்றது. இந்த மண்கள் முழுவதும் இந்த பணிகள் வந்து மீண்டும் மாறி மாறி தற்பொழுது இந்த மண்ணை அகற்றும் பணி முடிவடைந்தால் 55 அடி வரை மண் சுத்தமாக அகற்றப்பட்டிருக்கும். இதன் பிறகு இந்த பணிகள் இரண்டும் தொடர்ந்து மாறி மாறி செய்யும் பொழுது 98 அடி வரை செல்வதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் பிறகு சுரங்கம் அமைத்து சிறுவனை மீட்க திட்டம் நடைபெற்று வருகின்றது. தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார். அடுத்த செய்தியை பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தென்மண்டல வானிலை மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மணப்பாறை நடுக்காட்டுப்பட்டியில் மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அந்த பகுதியில் வானிலை நிலவரம் குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதுகுறித்து தொடர்புடைய அதிகாரிகளுக்கு தகவல்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மணப்பாறையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்புள்ளதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் வல்லம் மற்றும் குமரி மாவட்டம் கொட்டாரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மணப்பாறை ஊட்டியுள்ள பகுதிகளில் நம்ம தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வந்து அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. இது குறித்து தொடர்ந்து அவர்களுக்கு தகவல் தருகிறோம். அதாவது மழைக்கான விவரங்களை அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு கூறுகிறோம். அவங்க அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுத்துக்கிறோம். ஆழ்துளை கிணற்றில் சிக்கியுள்ள குழந்தை சுஜித் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அரசு மருத்துவர்களை சந்தித்து பேசிய ஸ்டாலின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது குழந்தை சுஜித் மீட்பு பணிகள் குறித்து பேசிய அரசியலாக்க விரும்பவில்லை என கூறினார். 4 நாட்களாக அந்த சிறுவனை மீட்பதற்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டிருப்பதை தொலைக்காட்சியில் உங்களை போல நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லோரும் எப்படி அந்த சிறுவன் மீண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் ஏன் அகில உலக அளவில் இருக்கக்கூடிய தொடர் மக்களும் அதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே உணர்வோடு தான் நானும் இருக்கிறேன். 4வது நாளான இன்று மீண்டும் புதிய வழிகளில் குழந்தையை மீட்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நடுக்காட்டுப்பட்டியில் மீட்பு பணியை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர்ந்து மீட்பு பணியில் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாடு சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் அவர்களும் மற்றும் அமைச்சர்களும் தொடர்ந்து இந்த மீட்பு பணியை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மத்திய மாநில அரசுகள்
குழந்தை சுஜித்தை நல்லபடியாக மீட்க வேண்டும் என்கிற தீவிரத்தில் இருப்பது ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒரு விஷயம். குழந்தை சுஜித்தை மீட்கும் பணியில் தமிழக அரசும் அமைச்சர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குழந்தை சுஜித் உயிரோடு மீட்கப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் விருப்பமாக உள்ளதாக கூறினார். மீட்பு பணியில் அனைத்து துறை அதிகாரிகளும் சிறப்பாக செயலாற்றி வருவதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 72 மணி நேரம் கடந்தும் இன்னும் மீட்க இயலவில்லை என்பது மிகுந்த வேதனையை அளிக்கிறது, அவநம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரையில் சுஜித் மீட்கப்பட வேண்டும் என்கிற அந்த மீட்பு பணியில் சிறப்பாகவே பணியாற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட அனைத்து துறைகளைச் சார்ந்த அதிகாரிகளும் பொறுப்புணர்வோடு சிறுவனை மீட்கும் பணியில் தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள் என்பதை நான் நேரில் நேற்று நடுக்காட்டுப்பட்டியில் சந்தித்தேன், பார்த்தேன். அதற்காக அவர்களுக்கு நான் நன்றி சொல்லவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஐரோப்பிய ஒன்றியத்தின் 28 எம்பிக்கள் அடங்கிய குழுவினர் டெல்லியில் இன்று பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். ஜம்மு காஷ்மீரின் நிலைமை மற்றும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்து சந்திப்பில் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த சந்திப்பின் போது பயங்கரவாதத்தை ஒரு தேசிய கொள்கையாக பயன்படுத்தும் அனைத்து அமைப்புகளுக்கும் எதிராக அவசர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் நாளை ஜம்மு காஷ்மீர் செல்ல உள்ளனர். அங்கு காஷ்மீர் ஆளுநர் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தும் குழுவினர் ஸ்ரீநகர் சென்று பொதுமக்களையும் சந்திக்க உள்ளனர். இதனிடையே பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக இன்று சவுதி அரேபியா புறப்பட்டு செல்கிறார். சவுதி மன்னர் சல்மான் பின் அப்துல்லாசிஸ் ஹல் சவுத் அழைப்பின் பேரில் மோடி சவுதி அரேபியா செல்கிறார். சவுதி மன்னர் மோடி சந்திப்பின் போது மின்சாரம், நிதி உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. ரியாத்தில் நடைபெற உள்ள முதலீடுகள் தொடர்பான மாநாட்டிலும் மோடி கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். கேரள மாநிலம் பாலக்காட்டில் காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் 3 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாலக்காட்டில் இன்று காலை சில மாவோயிஸ்டுகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். வனப்பகுதியில் நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையின் போது இரு தரப்புக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது. இதில் 3 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். உயிரிழந்தவர்கள் பற்றிய தகவல்கள் வெளியிடப்படவில்லை. தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூரில் கந்தசஷ்டி திருவிழா யாகசாலை பூஜையுடன் தொடக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா யாகசாலை பூஜையுடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. கந்தசஷ்டி விழாவை ஒட்டி இன்று அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும், 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் யாகசாலையில் எழுந்தருளினர். அதனையடுத்து யாகசாலை பூஜைகள் வெகு சிறப்பாக தொடங்கப்பட்டது. கந்தசஷ்டி விழாவில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கடலில் புனித நீராடி சஷ்டி விரதத்தை தொடங்கினர். மேலும் பக்தர்கள் அங்க பிரதட்சிணம் செய்தும் பெண்கள் அடிப்பிரதட்சிணம் செய்தும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மதுரை மாநகராட்சியில் பயன்பாடற்ற நிலையில் உள்ள ஆழ்துளை கிணறுகளை நில உரிமையாளர்கள் உடனடியாக மூட வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் விசாகன் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு ஆழ்துளை கிணறுகளை ஒழுங்காற்று விதிகள் 2015 படி
அனுமதியின்றி ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதும் கைவிடப்பட்ட ஆழ்துளை கிணறுகளை மூடாமல் வைப்பதும் தண்டனைக்குரிய குற்றமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் பயன்பாடற்ற நிலையில் உள்ள ஆழ்துளை கிணறுகள் மற்றும் உறை கிணறுகளை உடனடியாக மூடாவிட்டால் நில உரிமையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். குழந்தை சுஜித்தை மீட்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மதிமுக பொதுச்செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நடுக்காட்டுப்பட்டியில் குழந்தை சுஜித் மீட்பு பணிகளை வைகோ பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, குழந்தை சுஜித்தை மீட்க தேவையான எந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசு வெடித்ததில் தீக்காயம் ஏற்பட்ட 33 பேருக்கு சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னையின் சில பகுதிகளில் பட்டாசுகள் வெடித்ததில் 33 பேருக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டன. இவர்களில் 7 பேர் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் உள்ள தீக்காயத்திற்கான சிறப்பு பிரிவில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மற்றவர்கள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். சென்னை பட்டினம்பாக்கத்தில் செல்போன் பறித்த தகராறில் இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். சென்னை திருவல்லிக்கேணி மாயாண்டி தோட்டத்தைச் சேர்ந்த 22 வயதான கார்த்திக் என்பவர் பட்டினம்பாக்கம் நொச்சி நகர் பகுதியில் நண்பர்களுடன் மது அருந்தினார். அப்போது அவரது நண்பர் ராஜேஷின் செல்போனை பூபாலன் என்பவர் பறித்து சென்றார். இதில் கார்த்திக்குக்கும் பூபாலனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இன்று காலை செல்போனை திருப்பி கேட்ட கார்த்திக்கை பூபாலன் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடினார். இதனையடுத்து மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் கார்த்திக் உயிரிழந்தார். தப்பி ஓடிய பூபாலனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே கணவருடன் வாகனத்தில் சென்ற பெண்ணின் தாலி சங்கிலி பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சென்னிமலையைச் சேர்ந்த பேராசிரியர் வடிவேல் தனது மனைவி சுகந்தியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அவர்களை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சுகந்தி அணிந்திருந்த தாலி சங்கிலியை பறித்து சென்றனர். இதில் நிலை தடுமாறி சுகந்தி கீழே விழுந்தார். இது தொடர்பாக தம்பதி அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்பகுதியில் கோவில் உண்டியல் உடைப்பு, வழிபறிப்பு உள்ளிட்ட கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு ஜூபிட்டர் வண்டியில் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாண்ட வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முதுகில் தட்டி செயினை பறிச்சுட்டு போயிருக்கிறாங்க. காலையில் ஒரு 10:30 மணி அளவுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்னாப்பிங் சம்பவம் நடந்திருக்கு. இதைய வந்து ரிப்பீட்டடாகவே இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. பசம்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை விழா மற்றும் ஜெயந்தி விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை ஜெயந்தி விழா இன்று காலை பசும்பொன்னில் பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்களின் யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. லட்சார்ச்சனை பெருவிழாவுடன் தேவர் ஜெயந்தி விழா தொடங்கிய நிலையில் நாளை அரசியல் விழாவும் நாளை மறுநாள் அரசு விழாவும் நடைபெறவுள்ளது. விழாவை ஒட்டி மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. பாதுகாப்புக்காக 10,000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் வழிபறியில் ஈடுபட்ட பட்டதாரி இளைஞர் உட்பட 6 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து அவர்களிடமிருந்து 4 லட்சம் ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பாக்குமுடையான்பட்டு பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பின்தொடர்ந்து வந்த மர்மநபர்கள் பயங்கர ஆயுதங்களால் தாக்கி நகைகளை பறித்து சென்றனர். இதுகுறித்து ரமேஷ் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் பட்டதாரி இளைஞர் உட்பட 6 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து அவர்களிடமிருந்த 4 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். குழந்தை சுஜித்தை மீட்க வேண்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. பேராலய பங்கு தந்தை சூசை மாணிக்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டுப்பாடல் சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி மனமுருக வேண்டினர். குழந்தை சுஜித்தை பத்திரமாக மீட்க வேண்டும் என பிரார்த்தனையில் ஈடுபட்டவர்கள் விருப்பம் தெரிவித்தனர். குழந்தை சுஜித்தை பத்திரமாக மீட்க வேண்டி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கிறிஸ்துவ அமைப்பினர் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் நடுக்காட்டுப்பட்டியில் ஆழ்துளை கிணற்றில் சிக்கியுள்ள குழந்தை சுஜித்தை மீட்கும் பணி 4 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே சுஜித்தை பத்திரமாக மீட்க வேண்டி பொன்னேரியில் கிறிஸ்துவ அமைப்பினர் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி புதுச்சேரியில் விதியை மீறி பட்டாசு வெடித்ததாக 16 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தீபாவளி அன்று குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் விதிகளை மீறி புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப்பகுதிகளில் பட்டாசுகள் வெடித்ததாக 16 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நகர்ப்பகுதியை விட கிராமப்பகுதிகளில்தான் அதிக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
பிரிட்டன் வெளியேறும் காலக்கெடு நீட்டிப்பு, ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்துள்ளது. கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்து 1 கிராம் 3685 ரூபாய்க்கும், சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்து 1 சவரன் 29480 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 50 ரூபாய் 30 காசுகளுக்கும், கட்டி வெள்ளி 1 கிலோ 50300 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறும் காலக்கெடுவை 2020 ஜனவரி 31 வரை நீட்டிக்க கோரிய பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் முடிவுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சமீபத்தில் போரிஸ் ஜான்சன் செய்துள்ள புதிய உடன்படிக்கை ஆய்வு செய்ய அவகாசம் தேவைப்படுவதால் வெளியேறும் நடவடிக்கைக்கான காலக்கெடுவை 2020 ஜனவரி மாதம் வரை நீட்டிக்க வேண்டும் எனும் புதிய சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டு இதன் மீது எம்பிக்கள் வாக்களித்தனர். 322 எம்பிக்கள் சட்டத்திருத்தத்துக்கு ஆதரவாகவும் 306 எம்பிக்கள் எதிர்த்தும் வாக்களித்தனர். இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் வெளியேறும் காலக்கெடுவை 2020 ஜனவரி 31 வரை கோரிய பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் முடிவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிபர் டொனால்ட் டஸ்க் இன்று ஒப்புதல் அளித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 74 மணி நேரத்திற்கும் மேலாக நீட்டிக்கும் மீட்பு பணி, மழை, மண் சரிவு, எந்திர பழுது என பல்வேறு தடைகளை கடந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சுஜித்தை பத்திரமாக மீட்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என முதல்வரிடம் கேட்டறிந்த பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். மீட்பு பணியை கண்காணிக்க 3 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சுஜித் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் விருப்பம் தெரிவித்துள்ளார். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸில் சந்திப்போம். வணக்கம்.